எல்லாருக்கும் வணக்கம். So the district secretary of the DMK, Mr. Gautaman, the Nagai Taluk Union secretary, Commissioner Thomas Alva Edison, Comrade Shanmugam, Comrade Marimuthu, leaders of the other leaders of the DMK, Indian National Congress, CPI, VCK, MDMK, and the others on the dais, and my dear brothers and sisters. I come from Delhi only to contribute my efforts to ensure that the next Chief Minister of Tamil Nadu will be Thiru Stalin and nobody else, and that is the... And it is not only because I know him very well and we all know him, respect him, etc., but because this is required for the sake of India, not only for Tamil Nadu, but for the sake of India, that we have to today safeguard the Indian Constitution, we have to safeguard the secular democratic Republic of India, and we have to save India from being looted by the current BJP government and the Prime Minister and the Home Minister combined. And for the in the Kootathil Thalaivar, Dravida Munnetra Kalagathinudaiya Mavatta Seyalaalar, Kaulamman Avargale, Thomas Alva Edison, Sagodhar Thomas Alva Edison Avargale, Marxist Communist Kachiyudaiya Serpu Uruppinar, Manila Serpu Uruppinar Thodar Shanmugam Avargale, Thodar Marimuthu Avargale, Vetri Vetpalar Thodar Nagai Mali Avargale, Matrum இந்திய தேசிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்துடைய தலைவர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் டெல்லியிலிருந்து இங்கே வந்திருக்கின்றேன். இங்கே நான் வந்ததுடைய ஒரே நோக்கம், தேர்தலுக்கு பின்பு தமிழகத்துடைய முதலமைச்சராக மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமர வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய பங்களிப்பை அளிப்பதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக ஆவது என்பது அவர் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் என்ற காரணத்துக்காக மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய மரியாதைக்குரியவர் என்ற காரணத்துக்காக மட்டுமல்ல, தமிழகத்தை பாதுகாக்க, இந்தியாவை பாதுகாக்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக அமர்வது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இன்றைக்கு முன்பு வந்திருக்கின்றது. இந்திய அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்திய குடியரசு மாண்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும், மதசார்பின்மை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த தேசம் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோருடைய பகல் கொள்ளையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். இவை அனைத்துக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக அமர வேண்டியிருப்பது காலத்தின் கட்டாயம். I am very honored to be in the land of the historic Keel Venmani struggle, where 42 of our Dalit agricultural labor were burned to death. They were burned to death. Why? They were burned to death because they were asking for higher wages and for better conditions of agriculture. Today, lakhs and lakhs of Indian farmers for more than 4 months have laid siege to the national capital of Delhi, demanding the repeal of these agricultural laws brought by the Modi government. நான் மிகவும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த தியாக பூமியாகிய கீழவெண்மணிக்கு வந்திருக்கின்றேன். இங்குதான் 42 விவசாய தொழிலாளர்கள் எரித்து படுகொலை செய்யப்பட்டனர். எதற்காக? அவர்கள் கூலி உயர்வு கேட்டார்கள். அவருடைய வாழ்க்கை நிலை உயர வேண்டும் என்று எண்ணினார்கள். அதற்காக அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதே போல இன்றைக்கு நீங்கள் டெல்லியை எடுத்துக்கொண்டால், லட்சக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கு டெல்லியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த போராட்டம் என்பது எதற்காக அவர் நடத்துகிறார்கள்? 3 வேளாண் சட்டங்களை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றது. அந்த 3 வேளாண் சட்டங்களும் விவசாயிகளுக்கு எதிரானது. எனவே அந்த வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட வேண்டும் என்பதற்காக 100 நாட்களுக்கும் மேலாக லட்சக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கு தில்லியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். More than 300 farmers have lost their lives in this struggle. But the Modi government is so inhuman that it is not willing to consider the demand for withdrawal or repeal of these new agricultural laws, which sell Indian agriculture to the corporates, which destroy the Indian farmer, and which impose artificial food shortages and higher prices for the rest of the society. This is nothing but the loot of Indian agriculture.
That cannot be allowed. That is why today we need a political answer to the BJP-led central government, and that can come only by strong state governments that can resist it. We are doing it in Kerala. Our Kerala Assembly has rejected these fund laws, and likewise, after this election, Tamil Nadu under Thiru Stalin will be in a position to actually launch the counter-offensive against the BJP and the central government, and that is why it is essential that this DMK-led alliance must win in a big manner in Tamil Nadu this time, so that we can save our peasantry, save Tamil Nadu and save India from being looted. முன்னோருக்கும் அதிகமான விவசாயிகள் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள். போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மோடி அரசாங்கம் சிறிது கூட மனிதாபிமானமற்ற முறையில் அவருடைய கோரிக்கைகளை கேட்க மறுக்கிறார். அவர்கள் என்ன கேட்கின்றார்கள்? இந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுங்கள் என்று சொல்கின்றார்கள். இந்த வேளாண் சட்டங்கள் என்பது விவசாயத்தை அழித்துவிடும், விவசாயிகளை அழித்துவிடும், உணவு பாதுகாப்பை அழித்துவிடும், நம்முடைய உணவு பாதுகாப்பு சேர்த்தும் இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கின்றன. இந்த வேளாண் சட்டங்கள் என்பது அதனுடைய அர்த்தம் வேறு எதுவும் அல்ல. விவசாயத்தை, விவசாயிகளை பகற்கொலை அடிப்பது என்பதுதான் இந்த மூன்று வேளாண் சட்டங்கள். இந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வைக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு அந்த நிர்பந்தத்தை மோடி அரசாங்கத்திற்கு உருவாக்க வேண்டிய அவசியம் உள்ளது. கேரளாவிலே இடதுசாரி ஜனநாயக முன்னணி அரசு பினராயி விஜயன் அவர்கள் தலைமையிலே சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி, ஆனால் தமிழகத்தில் அது நடக்கவில்லை. எனவே தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக அமர வேண்டும், அவர் பங்கேற்கின்ற அந்த சட்டமன்றம் இந்த வேளாண் சட்டங்களை நிராகரித்து கண்டிப்பாக தீர்மானம் போடும். அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி என்பது மிகப்பெரிய அளவிற்கு தமிழகத்திலே வெற்றி பெற வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அந்த வெற்றி என்பது மோடி அரசாங்கத்துடைய கருத்தாக்கத்திற்கு எதிரான தாக்குதல் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். Look at the other side of the loot of the national assets. All our public sector units are being privatized. Everything from railways, from our airlines, to our airports, to our public transport, to BSNL, to MTNL, to our ordnance factories, to our oil factory, for producing factories, ONGC, etc., to our universities, colleges, schools, hospitals, everything is being privatized so that the corporates can make greater profits. But this means directly an assault on the livelihood of our own people. All small-scale production has been closed down virtually in the country. Even in from your districts, from your area, people have to go outside of Tamil Nadu looking for jobs, for livelihood, because there are no jobs available here. This has to change. If this has to change, our assets, our wealth has to be protected. If that has to be protected and job opportunities created here in Tamil Nadu, there is no other alternative but for a DMK-led front government to assume office in Tamil Nadu after these elections and under Thiru Stalin to carry forward a program for the people of Tamil Nadu and the people of this region for a better life. இந்த பவர் கொலையின் இன்னொரு பக்கத்தை நீங்கள் பாருங்கள். பொதுத்துறைகள் அனைத்தும் தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகின்றன. ரயில்வேயா, விமான நிலையங்களா, ரயில்வே நிலையங்களா, அல்லது துப்பாக்கி தொழிற்சாலை போன்ற ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்ற ஆலைகளா, அல்லது எண்ணெய் நிறுவனங்களா, அல்லது பல்கலைக்கழகங்களா, கல்லூரிகளா, மருத்துவமனைகளா, பள்ளிக்கூடங்களா, அனைத்தும் இன்றைக்கு தனியாருக்கு தாரையாக வளர்க்கப்படுகின்றன. எதற்காக? தனியார் இன்றைக்கு கொள்ளை லாபம் அடிப்பதற்காக. அந்த வகையிலே நம் மீது மிகப்பெரிய தாக்குதலை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது. சிறு தொழில்கள் அழிந்திருக்கின்றன, முறைசாரா தொழில்கள் அழிந்திருக்கின்றன. இந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே சரியாக தொழில்கள் செயல்படாத காரணத்தினால் மக்கள் வேறு மாவட்டங்களுக்கு வேலை தேட செல்ல வேண்டிய அவசியம் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் மாற வேண்டும், இவை நிறுத்தப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வாதாரங்கள், இயற்கை செல்வங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கே நமக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அத்தகைய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அமைய வேண்டும். அந்த அரசாங்கம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், உருவாக்கும். அப்படித்தான் நாம் நம்முடைய இயற்கை செல்வங்களை, பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். That is why we have to develop. Tamil Nadu has to develop
local opportunities for employment generation, local opportunities for better water management. There are many, many tasks that are required to be done here, apart from maintaining the unity and integrity of our people and society. This is a land in which many faiths have coexisted. Not only coexisted, but together created this modern Tamil Nadu, which today, in spite of all lack of support from the central government, it has been able to cope up with the situation and develop a very good infrastructure. This has to be further strengthened. That is why today, for the sake of maintaining our Indian constitution from being destroyed by these communal forces, they are saying that if they come to power, they will bring a new law called the Love Jihad in Tamil Nadu also. What is this Love Jihad? No interfaith marriages will be allowed. They will decide whom our children should marry. Our children cannot decide for themselves, but they will decide, BJP and the RSS. That is not acceptable. This sort of people who want to destroy the Indian constitution impose their own very communal, fascistic Hindutva Rashtra in the country by spreading the atmosphere of hate and violence. That cannot be tolerated in Tamil Nadu. That is why if we have to defeat them, we have to defeat their agents in Tamil Nadu, that is the AIDMK, and that is when a DMK-led government will be able to restore harmony in Tamil Nadu and development in Tamil Nadu. Tamilagathile, Ullur Mattathile, Velaivaippugal Uruvaakkapada Vendum. Andha Vazhiyil Thaan, Ullooril Irukkindra Iyarkai Selvaadharangalai Naam Paadhugaakka Mudiyum. நீர்நிலைகளை நிலத்தை நாம் பாதுகாக்க முடியும். அதே போல ஒற்றுமை இந்தியாவுடைய இறையாண்மை நாம் பாதுகாக்க முடியும். தமிழகம் என்பது எத்தகைய மண், பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் மத ஒற்றுமையுடன் வாழ்கின்றமால்தான் தமிழக மண். அத்தகைய பாரம்பரியம் என்பது இன்றைக்கு உண்டு. அத்தகைய ஒற்றுமை இருந்த காரணத்தினால்தான் மத்திய அரசாங்கம் நமக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னாலும் தமிழகம் மிக சிறந்த உள்கட்டமைப்புகளை, மருத்துவமனைகளை, கல்வி நிலையங்களை இன்றைக்கு பெற்றிருக்கின்றது. அவற்றையெல்லாம் அழிப்பதற்காக இன்றைக்கு மத்திய அரசாங்கம் முயல்கின்றது. இந்திய அரசியல் சட்டம் என்பதை மாற்றிவிட்டு மத ரீதியிலான, மத வெறி அடிப்படையான ஒரு அரசியல் சட்டத்தை கொண்டு வருவதற்காக அவர்கள் நினைக்கின்றார்கள். வட மாநிலங்களிலே லவ் ஜிஹாத் என்ற சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். லவ் ஜிஹாத் சட்டம் என்பது என்ன? ஒரு வயதுக்கு வந்த ஆண், ஒரு வயதுக்கு வந்த பெண் இருவரும் சேர்ந்து வாழ்வது என்பது இந்த அரசியல் சட்டம் அவர்களுக்கு தந்திருக்கின்ற உரிமை. ஆனால் இந்த அரசாங்கம் என்ன சொல்கின்றது? நான் தான் முடிவு செய்வேன். ஒரு ஆண் எந்த பெண்ணை தேர்ந்தெடுப்பது, ஒரு பெண் எந்த ஆணை தேர்ந்தெடுப்பது என்பது நாங்கள் தான் முடிவு செய்வோம் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் சட்டத்தை அழிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் தமிழகத்திலே அவர்களின் ஏஜென்ட்களாக செயல்படுகின்ற இரட்டை தலைமை என்பது தோற்கடிக்கப்பட வேண்டும். ஸ்டாலின் தலைமையிலான திமுக மத ஜனநாயக முற்போக்கு கூட்டணி பெரிய அளவில் வெற்றியடைய வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம். That is why today it is absolutely important and essential to understand that this AIDMK government in Tamil Nadu, while the Modi government was dismantling the rural employment guarantee scheme, which the left played an important role in enacting under the UPA government earlier, that has been totally destroyed all over the country and particularly in Tamil Nadu. That used to provide some jobs to our youth, particularly in our agricultural labor. But today that has been completely destroyed, so our youth have to go outside of Tamil Nadu looking for jobs. This is a big problem. So therefore it is absolutely essential that if we have to give a better livelihood for our youth, the future of our country, that this AIDMK government must be replaced, defeated and replaced by a DMK-led, front-led government. And that is what Tamil Nadu requires very, very urgently. பல சட்டங்களை கொண்டு வந்தாலும், மோடி அரசாங்கம் கொண்டு வந்தாலும் அதனை இங்கே சிறப்பாக்கி அமலாக்குகின்ற புதிய அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் வர வேண்டும் என்று நாங்கள் காங்கிரஸ் தலைமையிலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அமைந்த பொழுது இடதுசாரி அந்த நாடாளுமன்றத்தினுடைய ஒத்துழைப்போடு பல சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. அதில் ஒன்று 100 நாள் வேலை திட்டம். ஆனால் இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் என்பது அழிக்கப்படுகின்றது. எனவே அதிமுக அரசாங்கம் என்பது மாற்றப்பட வேண்டும், திமுக அரசாங்கம் அமைய வேண்டும் என்று நாங்கள் சொல்கின்றோம். That is why today
When you look at the OPS government or the AIDMK government, I am reminded that in my Telugu culture, there is a folk art which is called Burra Katha. I don't know in Tamil Nadu if you have something like Burra Katha. So in that Burra Katha, there will be one sutradhar who will be coming and telling the story, and from behind, two people will keep on saying Tandana Tana Tandana Tana. And the sutradhar yarana Narendra Modi. Tandana Tana yar solrana OPSU EPSU. So you have to defeat them. There has to be an alternative government under the Stalin as the CM, and that is what the people of Tamil Nadu need. நான் சார்ந்திருக்கின்ற தெலுங்கு கலாச்சாரத்திலே தெருக்கூத்து நடக்கும். அந்த தெருக்கூத்திலே மூன்று பேர் இருப்பார்கள். ஒருவர் சூத்திரதாரி, இருவர் அவருக்கு பின்னால் இருப்பார்கள். சூத்திரதாரி தான் கதையை சொல்வார். கதையுடைய ஒரு காட்சியை அவர் சொல்லி கொடுத்தவுடன் பின்னால் இருக்கின்ற இருவர்கள் தந்தன தானா தந்தன தான் நம்முடைய தமிழகத்தில் டைச்சப் என்று சொல்வது போல அவர்கள் பக்கத்தால் வாசிப்பார்கள். அந்த சூத்திரதாரி தான் நரேந்திர மோடி என்று சொன்னால் இந்த டைச்சப் போடுகின்ற இவர்கள் தான் ஒருவர் இபிஎஸ் இன்னொரு இவர்கள் தான் தோற்கடிக்கப்பட வேண்டும். ஸ்டாலின் தலைமையில் ஒரு மாற்று அரசாங்கம் அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். That is why my sincere appeal to all of you that in today's conditions we have to save our India, save our constitution from being destroyed. And in Tamil Nadu, you have to save this Tamil Nadu from being looted and the unity of the people in Tamil Nadu from being disrupted. This requires, both for India's sake and for Tamil Nadu's sake, the defeat of the BJP-AIDMK coalition and the victory, an emphatic victory of the DMK-led front, secular front, and that is the only way in which we can all contribute, Tamil Nadu can contribute for India and India's prosperity. And that is why I come from Delhi to appeal to you that you do this as well. தமிழகம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்தியா பாதுகாக்கப்பட வேண்டும், இந்தியாவுடைய அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழகத்தினுடைய மத ஒற்றுமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். இவையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, பாமக கூட்டணி என்பது வலுவாக தோற்கடிக்கப்பட வேண்டும். ஸ்டாலின் தலைமையிலான, திமுக தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு மதசார்பின்மை கூட்டணி வெற்றி அடைய வேண்டும். சாதாரண வெற்றி அல்ல, மகத்தான வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் நான் உங்களுக்கு இதயம் கலைந்து விடுக்கின்ற வேண்டுகோள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். Just before coming to this meeting, I had the honor. I had the honor to pay homage to Kalangar at Tirukkuvalai. Just now, while coming from it, we paid homage to Kalangar and come here for the meeting. I was very fortunate as a youngster, closely with Kalangar for some time, and I learned a lot from him. But one thing I've learned from him is that among everything else in human life, the most important thing is humanism. It doesn't matter whether you're a Hindu, you're a Muslim, you're a Christian, you're a Dalit, you're backward, you're some other caste. Basically, we are all human beings. And if human beings do not respect human beings, then there is no civilized society. And today, we have reached that situation that Kalangar was saying. Today, under Modi Shah government, human beings are not respected. Only certain faith, people belonging to certain faith are respected. People belonging to certain upper castes are respected. Human beings as human beings, look at the brutal murders and gang rapes of our sisters happening in all the BJP rule states. Women are not spared, mothers are not spared, sisters are not spared. The devaluation of the human being taking place under Modi Shah government, that has to be rejected. And that is the biggest homage we can pay Kalangar. And having come from there, after garlanding his statue and paying homage to him,
I think this is our commitment and our dedication that we have to achieve this in Tamil Nadu. Throughout this government of the AIADMK and bring in a DMK-led government under the Chief Ministership of Sri Stalin. And that is the answer that we give to uphold humanism. And that is what is required today. நான் இங்கே வரும் வழியில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு பாக்கியம் என கிடைத்தது. கலைஞர் நினைவகத்தை சென்று பார்க்கின்ற அந்த வாய்ப்பு என்பது எனக்கு கிடைத்தது. உண்மையிலேயே அத்தகைய ஒரு மகத்தான இடத்தை பார்ப்பதற்கு எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். என்னுடைய இளம் வயதிலே கலைஞர் அவர்களோடு அரசியல் பயணம் செய்வதற்கான பல வாய்ப்புகள் கிடைத்தன. அவரிடமிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான மனிதன் மனிதனை மதிக்க வேண்டும். மனிதாபியானம் என்பதுதான் மிக மிக முக்கியம். நீ இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்துவராக இருக்கலாம், அல்லது தலித்தாக இருக்கலாம், அல்லது ஆதிவாசி மக்களாக இருக்கலாம், அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கலாம், ஆனால் அனைவரும் மனிதர்கள். மனிதநேயம் என்பது அழிந்துவிட்டால் இந்த நாகரிகம் என்பதே அழிந்துவிடும். ஆகவே மனித தன்மை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் என்ற அந்த கலைஞருடைய கோட்பாடு என்பதுதான் நான் கற்றுக்கொண்டதிலேயே மிகப்பெரிய பாடம் என்று நான் கருதுகின்றேன். ஆனால் அந்த மனிதாபிமானம் தான், அந்த மனித தன்மை தான் இன்றைக்கு மோடி அரசாங்கத்தின் கீழ் அழிக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய சமூகம் என்பது எப்படி கட்டமைக்கப்படுகின்றது? ஒரு உயர் சாதியினர் போன்ற சமூகமாக உருவாக்குவதற்கான சில முயற்சிகள் சதிகள் என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. பாஜக ஆகின்ற மாநிலங்களுடைய எடுத்து பாருங்கள், அங்கே என்ன நடக்கின்றது? அங்கே மிக கடுமையான முறையில சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுகின்றார்கள், பெண்கள் தாக்கப்படுகின்றார்கள், நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். அங்கே மனித தன்மை என்பது அழிக்கப்பட்டு வருகின்றது. தமிழக மண் என்பது மனித தன்மைக்கு பேர் போனது. எனவே நாம் கலைஞருக்கு உண்மையிலேயே அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழக மண்ணின் அந்த ஒற்றுமையை காக்க வேண்டும். அந்த ஒற்றுமையை காக்க வேண்டும் என்று சொன்னால் இபிஎஸ் ஓபிஎஸ் என்ற இரட்டை தலைமை தூக்கி எறியப்பட வேண்டும். ஸ்டாலின் தலைமையிலே இங்கே திமுக ஆட்சி என்பது அமைய வேண்டும். இதைத்தான் நான் டெல்லியிலிருந்து இந்த செய்தியை சுமந்து வந்திருக்கிறேன் என்பதை நான் உங்களிடம் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். As the MLA from your constituency, you know him, he served you before and you know him very well, and you know the dedication and commitment with which he will continue to serve all of you. So I am only hoping and I am confident that you will elect him with a very, very big margin. Anyway, I am going to வெற்றி வேட்பாளர் நாகை மாலி அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவர் எப்படி மக்களுக்காக அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுவார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றியடைய வேண்டும், வெற்றியடைய செய்ய வேண்டும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கின்றது. நீங்கள் அந்த வெற்றியை காணிக்கையாக்குவீர்கள் என்று. எல்லாம் போகிற அறிவாசத்தியல் எல்லாம் போகிற அறிவாசத்தியல்.